ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மூப்பாப் ஸ்டூடியோஸ். எல்லோரும் கொரோனா டைமில் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வெளியே போகிறதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. அண்ட் சப்போஸ் போனீங்கன்னா மாஸ்க் கம்பல்சரியாக வேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களை சுத்தமாக வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் சேஃபாக இருங்க. அண்ட் உங்களை சுற்றி இருக்கவங்களையும் சேஃபாக வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்புங்க. மூப்பாப் ஸ்டூடியோஸ் வந்து மூப்பாப் அகாடமியாக வந்து ஒரு இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணுறோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நிறைய எதிர்கால கனவுகள் இருக்குது. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி மற்றும் நீட், அதாவது டிஎன்பிசி சிலபஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி ரிசல்ட் வரைக்கும் எல்லாமே வந்து நம்ம சேனலில் போட போகிறோம். அண்ட் மூப்பாப் நியூஸ் டாட் காம்லேயும் வரது போகுது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எத்தனையோ மாணவர்கள் தமிழ்நாட்டில் நீட் படிக்க முடியாமல் பயிற்சிக்கு போக முடியாமல் இருக்கிறவங்க ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் எவ்வளோ கோச்சிங் தருவாங்களோ அதே மாதிரி வந்து நம்ம சேனல்லையும் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு யாரா தெரிஞ்ச ஒரு ஃபியூச்சர் டாக்டர்ஸ், அதாவது இப்போ டுவெல்த்து முடிச்சிருக்காங்க, இல்லை லெவன்த்து படிக்கிறாங்க, டுவெல்த்து போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எத்தனையோ பேர் கனவாக இருக்கிற கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து நிறைவேற்றுறது தான் இந்த டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் அதோட ஓப்பனிங் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இதில் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பேச போகிறோம். ஆமாம், இதில் வந்து நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். எப்போ திறக்க போகிறாங்கன்ற அளவுக்கு ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மூப்பாப் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அண்ட் ஆல் கொடுத்துக்கோங்க. நாங்கள் தான் மொபைல் ஸ்டுடியோ. பல பேரோட கனவாக இருக்கிற ஒரு விஷயம் தாங்க டைப் ரைட்டிங், தச்சு எழுத்து மற்றும் சுருக்கு எழுத்து. இப்போ பல கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனாகவும் கேட்குறாங்க. அண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாமே, கவர்மெண்ட் ஆஃபீஸ் உள்ள இருக்க எல்லாத்துலேயும் வந்து டைப் ரைட்டிங் அண்ட் ரெஸ்டினும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட்டாகவும் இருக்குது. ஓகேங்களா, எப்பயும் அழியாத ஒரு டிபார்ட்மெண்ட்னு சொல்லலாம். ஓகேங்க, அந்த அதுக்காக நிறைய பேர் வந்து காத்துட்டு இருந்தாங்க. பட் இன்ஸ்டியூஷன்லாம் க்ளோஸ்னால சில பேர் ஏஜ் பாரானாங்க. கனவுலாம் ரொம்ப இருக்குது, ஏஜ் பாராக இருக்கும். இப்போ தான் நான் படித்து இந்த எக்ஸாம் எழுதினா தான் எனக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும், அதில் வந்து நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்குள்ளே போக முடியும், இல்லை கவர்மெண்ட் வேலைக்குள்ளே போக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோவை நான் போட்டேன். எடுத்து ஒரு இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் எடுத்து போட்டேன். அதாவது பத்திரிகைகள் ரிலீஸ் ஆன விஷயங்களை பற்றி தான் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அண்ட் அதில் மட்டும் இல்லாமல் இதில் நான் டேட்டும் சொல்கிறேன், என்ன டேட்டு அப்படின்ற மாதிரி திறக்க போகிறாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழில் தி இந்து தமிழ் அப்படின்னு ஒரு பத்திரிகை இருக்குங்க. ஸோ அந்த பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் மாதிரி வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் கடையை திறக்கும்போது தச்சு பள்ளிகள் திறக்க அனுமதி மறுப்பது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கல, தமிழ்நாடு அரசு வந்து உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கு காரணமும் என்னென்னா, நம்மளோட தமிழ்நாடு டைப்ரைட்டிங் அசோசியேஷன் தலைவர் தாக்கல் பண்ண ஒரு மனு தாங்க. ஆமாங்க, சரி, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பத்திரிகைகள் ரிலீஸ் ஆன விஷயங்களை சொல்கிறேன். ஓ, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு டேட் எப்போ தரப்பாங்க அப்படின்ற மாதிரியே நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் இதை வச்சு ஒரு அசம்ஷன் தாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் என்னென்ன ஒரு சில விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் விஷயங்களும் சொல்கிறேன் இதில். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த பத்திரிகைகளை பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இதுவும் ஒரு பத்திரிகைகளை ரிலீஸ் ஆனது, தச்சு பள்ளிகளுக்கு நிவாரணம் அரசுக்கு ஹைகோர்ட் பரிந்துரை அப்படின்ற மாதிரி. இது ஒன்றுமே இல்லைங்க, முந்தானேத்து பார்த்தீங்கன்னா அது வெள்ளிக்கிழமை வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தார் நம்ம அந்த டிஎன்டிசிஐயோட சங்க தலைவர். அதில் வந்து அவர் மென்ஷன் பண்ண விஷயம் என்னென்னா, மார்ச் 25 வந்து எங்களுக்கு கொரோனாலாம் லாக்டவுன் போட்டுட்டீங்க, ஸோ தச்சு பள்ளிகள்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு, எதுவுமே ஏங்கலை. ஆனாலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீதிமன்றத்துறை ஒரு சட்டசபை இந்த தலைமை செயலகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கிறது வந்து இந்த டைப்ரைட்டிங், அதாவது தச்சு மற்றும் சுருக்கெழுத்துக்கான ஒரு பணிகள்ங்க. ஓகே, அதை மறக்கவே முடியாத ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து கற்றுக்கிற மாணவர்கள் வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கிறாங்க. இவரே என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, வருஷம் வருஷம், அதாவது 6 மாதம் ஒரு வாட்டி ரெண்டு மாதம் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற ஒரு எக்ஸாமில் 125,000 மாணவர்கள் பங்கேற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஊரடங்கால வந்து அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அரசு வேலையை கனவாக வச்சிருக்க மாணவ மாணவிகள் இல்லாட்டி வந்து ஏஜ் பார் இருக்கிற ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாருமே இதை பேஸ் பண்ணி தாங்க இருக்காங்க. இதை கற்றுக்கிட்டு நான் இந்த பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவங்க. ஸோ அவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இன்ஸ்டியூட் திறக்காதனால அவங்களுக்கு கனவுகள் உடையிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஊரடங்குனால வந்து இந்த டைப்ரைட்டிங் நிறைய டைப்ரைட்டிங் சில பேர் சொந்தமாக வச்சிருக்காங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா வாடகைக்கு இருக்காங்க. ஸோ அந்த இந்த 4 மாதம் வாடகை கொடுக்க முடியாமல், அதாவது ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சம்பளமும் கொடுக்க முடியாமல், அண்ட் வந்து கரண்ட் பில் கட்டணும், ப்ளஸ் இது வந்து இஎம்ஐயில் கடன்லாம் வாங்கி வச்சுருப்பாங்கங்களுங்க. ஸோ அதெல்லாம் வந்து இது பண்ண முடியல. நீங்கள் வந்து மற்ற தொழிலுக்கெல்லாம் வந்து நிறைய தளர்வுகள் ப்ளஸ் வந்து நிறைய ஊக்கத்தொகையெல்லாம் கொடுக்குறீங்க. ஸோ அதே மாதிரி எங்களுக்கும் வந்து இந்த ஊரடங்கு முடிகிற வரைக்கும் நிவாரணமாக மாதத்துக்கு 30,000 ரூபா அரசு வந்து வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காரு.
அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சராசரி இன்ஸ்டியூட்ஸ்லாம் நிறைய இருக்குங்க, ஒரு 500 மேலே இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்த இன்ஸ்டியூட்லாம் நீங்கள் படிக்கிற இன்ஸ்டியூட், ஒன்று விஷயம் சொல்ல வந்துட்டு, அந்த இன்ஸ்டியூட்லாம் வந்து தரமான இன்ஸ்டியூட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் தரேன், போய் பாருங்கள், இல்லை ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? நீங்கள் படிக்கிற இன்ஸ்டியூட் அதாவது கவர்மெண்ட்டே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, போய் அவங்களே வந்து தரம் சான்றிதழ் செக் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து நல்ல படிக்கிறதுக்கூடியான ஒரு இன்ஸ்டியூட்டுகள் அப்படின்ற மாதிரி, டைப்ரைட்டிங் கற்றுக்கலாம், இங்கே ஷார்ட்னு கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களே ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேட்சாக ரிலீஸ் பண்ணாங்க இன்ஸ்டியூட்ஸை, நான் அந்த லிஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் இங்கே வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 30,000 கேட்குறாரு, அப்படி இல்லைன்னா எங்களுக்கு வந்து இன்ஸ்டியூட் திறக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எங்களால் எதுவுமே சமாளிக்க முடியல அப்படின்ற மாதிரி. இதுக்கு வந்து அரசு தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தச்சு பள்ளிகள்லாம் வந்து ஒரு நிறுவனம், கல்வி நிறுவனங்கள் அதாவது எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ் கீழே தான் வருது. ஸோ எந்த ஒரு எஜுகேஷன் திறக்கலை. ஸோ நாங்கள் எப்படி அலோவ் பண்ணுறது டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்ஸ்லாம் திறக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே நீதிபதி வந்து ஒரு சின்ன ஒரு உத்தரவிட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தச்சர்கள் இல்லாமல் அரசின் முக்கிய பணிகள் பாதிக்கும் ஊரடங்கு டாஸ்மார்க்கை மட்டும் நீங்கள் திறக்கிறீங்களே, ஏன் நீங்கள் தச்சு பல திறக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி, ஏன் பாரம்பரியம் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அரசுக்கு வந்து ஒரு ஆணையிட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தச்சு பள்ளிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் அல்லது மீண்டும் தூங்க அனுமதிப்பது குறித்து முடிவெடுத்து அரசு வந்து இந்த 3 வாரங்கள்ல வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா அடுத்த பத்திரிகையிலும் அதே தான் சொல்லியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த பத்திரிகையிலும் ஊரடங்கில் டாஸ்மார்க்கிற்கு அனுமதி, தச்சு பள்ளிகளுக்கு பாரபட்சம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மேலாமல் இங்கே பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் வந்து மதுரை கிளையில் இதை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு கெடு விழிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு வந்து இன்னும் 3 வாரத்தில் வந்து நீங்கள் ஒன்று நிவாரணம் தரணும், இல்லை திறக்கிறது டேட் சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போனா பார்த்துக்கோங்க, உங்களோட டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்ஸ்லாம் திறக்கிறது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜூலை வந்து 19, இதுலேருந்து 3 வாரம் அப்படின்ற மாதிரி கணக்கு ஒன்று வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இந்த மாதத்தில் ஒரு வாரம் போயிடும் அண்ட் ஆகஸ்ட்டில் ஒரு 2 வாரம். அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சுகாதார தினம் அதாவது ஆகஸ்ட் 15 உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக டேட் தெரிஞ்சிடுங்க, எப்போ இன்ஸ்டியூட் திறக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ தெரிஞ்சிடும். ஸோ அடுத்தது அதே தான் போட்டிருக்காங்க. எல்லாத்துலேயும் அதே தான் கேட்டது தான் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ மூணாவது வாரத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்க நீதிபதிகளாக பார்த்தீங்கன்னா சத்யநாராயணன் அண்ட் ராஜமாணிக்கம் ஆகிய 2 குழு தான் வந்து விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சோன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு அரசு வந்து 3 வாரத்தில் வந்து இதுக்கு எங்களுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, எத்தனையோ நாள் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய மனுக்கள் கொடுத்தாங்க, நிறைய லெட்டர்ஸ் நம்ம வீடியோவில் நம்ம யூடியூப் சேனல் வீடியோஸ்லேயே போட்டிருப்போம், நிறைய லெட்டர்ஸ் எழுதி கவர்மெண்ட் அனுப்பிச்சிருப்பாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாத பட்சத்தில் இந்த ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க நீதிமன்றத்துக்கு. இது ஒரு நல்ல விஷயம் தான், நிறைய இருக்க வேண்டியது தான். ஏன்னா வந்து நிறைய பேர் கனவுங்க அது ஆக்சுவலி வந்து டைப்பிங் முடிக்கணும். இப்போதைக்கு வந்து இது கம்ப்யூட்டர் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னாலும் இன்னி வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஹேண்ட் இல்லாதவங்க, ஸ்டெனோகிராஃபர் இல்லாதவங்க இல்லாதே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு முக்கிய பங்கு, அதை வந்து நம்ம ஊக்குவிக்கணும். அதுதான் அரசு எந்த நடவடிக்கை எடுக்காதனால தான் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. இவங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய லெட்டர்ஸ் எழுதினாங்க முதல்வருக்கு, எங்களுக்கு வந்து இது மாதிரி தரங்க, இல்லாட்டி வந்து எதுனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க திறக்கிறதுக்கு, நாங்கள் டிஸ்டன்ஸ் சோஷியல் டிஸ்டன்சிங் வச்சு நடத்திக்கிறோம் அப்படின்னா. ஆனால் எந்த ஒரு பதிலும் வராதனால நீதிமன்றத்தினால நாங்கள் இப்போ நீதிமன்றம் வந்து நல்ல ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்னோடய அசம்ஷன் படி இன்ஸ்டியூட்ஸ் வந்து மோரோவர் ஆகஸ்ட் 15 மேலே திறக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷன் இருக்குங்க. ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க, எங்கள் இன்ஸ்டியூட்டில் பேசினாலும் பேசிக்கோங்க, போயிட்டு எந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் எங்கே படிக்கிறீங்களோ அங்கே போயிட்டு பேசி விசாரிட்ட ஒரு கேள்வி ஒரு இது வச்சுக்கோங்க, என்றைக்கு டேட் திறக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ சப்போஸ் திறந்து எதனா டேட் சொன்னாங்களோ நான் நம்ம வீடியோ நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ அடுத்த விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, உங்களுக்கு வந்து ரிசல்ட் பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன், அடுத்தது ஒரு வீடியோ வரும். ஸோ மறக்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் தரேன். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ரிசல்ட் வந்துடுச்சுன்னா நம்ம சேனலில் அப்லோட் போடுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் www.mupapnews.com ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஹால் டிக்கெட் நம்பரை என்ட்ரு அடித்து நீங்கள் என்ட்ரு கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் ஜூனியர் லெவலாகவும் சீனியர் லெவலாகவும் தமிழாக இங்கிலீஷ் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த கீழே இருக்க இந்த லிங்க்ஸில் எதனா ஒன்று கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வரைக்கும் இது டம்மியாக இருக்கும், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இது ஆக்டிவேட் ஆகிடும். ரிசல்ட் எப்போ அப்படின்னு தெரிஞ்சதுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துடுச்சுன்னா கன்ஃபார்ம் ஒரு வீடியோ போட்டதுக்கப்புறம் இந்த லிங்க்ஸ் எல்லாம் நாங்கள் ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவோம். ஸோ நீங்கள் ஸ்டேட் டாப்பர் யாருன்னு பார்க்கணுமா, எல்லாத்தையும் வந்து இந்த லிங்க்ஸ்லேயே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு புக் மார்க்கை வச்சுக்கோங்க, கூகுள் க்ரோம்லேயோ இல்லை நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சுக்கோங்க. ஸோ
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோங்க. ஸோ நம்ம சேனல் மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தப்போ டைப் ரைட்டிங் என்ன படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் வி ஆர் மொபைப் ஸ்டுடியோஸ். அண்ட் உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ரிவ்யூ பண்ணுங்கள், நாங்கள் கம்ஃபார்ம் சர்வியூ சொல்லுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைப் ரைட்டிங் ரிசல்ட்ஸ் அண்ட் டைப் ரைட்டிங் சம்மந்தமாக எந்த ஒரு விஷயம் இதெல்லாம் ஃபாலோ அப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த விஷயம் டிஎன்பிசி. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் நீட்டுக்குன்னு ஒரு புது பிளேலிஸ்ட் நான் க்ரியேட் பண்ண போகிறேன் நாங்கள், ஓகேங்களா? ஸோ நீட் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தால், பசங்க இருந்தாங்க, ஃப்ரீயாகவே எல்லாமே கிளாஸ் நடக்க போதுங்க. ஆன்லைனில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி மூணு சப்ஜெக்ட்ஸ்க்கான ஃப்ரீ நீட் கோச்சிங் நடக்க போகுது. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் டாடா பை பை அண்ட் சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோங்க. டாடா பை பைங்க.